நம்ம கடும்பால் செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்குது கடும்பால். இதோட நம்ம கொஞ்சம் பால், பேக்கெட் பாலோ இல்லை பசும் பால் கிடைச்சாலும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு லிட்ரு சீமை பாலுக்கு அரை லிட்ரு பேக்கெட் பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதில் சர்க்கரை, ஏலக்காய் சுக்கெல்லாம் கலந்துக்கலாம். ஏலக்காய் சுக்கு மிளகு இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டோம், இதில் சேர்த்துடலாம். வந்து இந்த கடும் பாலுக்கு இதெல்லாம் சேர்த்தா இது டேஸ்ட்டு கொடுக்கும். இது 1.5 லிட்ரு பால், நான் 3 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரைலாம் கரைஞ்சாச்சு. இப்போது நம்ம இது ஸ்டாண்டு வச்சு அப்படியே வைக்கிறோம். இப்போ தட்டு மேலே போட்டுட்டு மூடி வைக்கலாம். 1/2 hour கழித்து வெந்துச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. நானும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இது கிடைச்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுவும் உடம்புக்கு நல்லது. சுக்கு ஏலக்காயெலாம் போட்டிருக்கிறதுனால அப்படி இருக்குது. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் உடம்புக்கு நல்லது தான். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.